மனிதர்கள் இயல்பான மனிதர்களாக வாழணும் அப்படின்னாலோ, அவங்க பேலன்ஸ்டான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னாலோ, அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பேலன்ஸ்டான ஹார்மோன். ஹார்மோனில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹார்மோன் தான் இந்த டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிறது. இந்த டெஸ்டஸ்டிரான் ஹார்மோன் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலால் நிறைய பேருக்கு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டெஸ்டஸ்டிரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதால நிறைய பேருக்கு லோ கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பாடி ஃபேட் அதிகமாகும், மசில் க்ரோத் இருக்காது, எப்போவுமே ஒல்லியாகவே இருப்பாங்க. இது ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும், இது டிப்ரெஷனை உண்டாக்கும். நம்ம மூடு எப்போவுமே மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம ஏன் ஹாப்பியாக இருக்கோம் தெரியாது, நம்ம ஏன் சோகமாக இருக்கோம் தெரியாது, நம்ம ஏன் டிப்ரெஷனாகவே இருக்கோம்னு தெரியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு இம்பேலன்ஸான டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் தான். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் எப்படி நம்மளோட டெஸ்டஸ்டிரானை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே தாண்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. நான் பார்த்த மற்ற வீடியோஸில் எல்லாமே இதை பற்றி சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கிட்ட மற்றவங்க சொல்லாத விஷயங்களை பற்றி பேச போகிறோம். எப்படி நம்ம டெஸ்டஸ்டிரானை இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நான் உங்கள் ரேஷ்மன் மணி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புல டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனை நேச்சுரலாகவே இன்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா பாடி போஸ்டர். பவர் போஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பவர் போஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி சில போஸ் இருக்கணும். அதாவது நம்ம நெஞ்சு நிமித்தி ஷோல்டரை பின்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பவர் போஸுக்கு மாறிடுவீங்க. இது எப்போவுமே வைஸ் வர்சாவாக தான் இருக்கும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வரும். இதை பற்றி ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்துக்கிட்டு ஒரு குரூப்பை வந்து ஏனும் ஒரு குரூப்பை வந்து பீனும் லேபிள் பண்ணிட்டாங்க. இந்த ஏ குரூப் இருக்கவங்க வந்து கான்ஃபிடென்ட் போஸ், அதாவது பவர் போஸை பர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னொரு பி டீம் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு போஸ், அதாவது கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க, அதாவது கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு போஸை கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு சில நேரங்கள்லேயே டெஸ்டஸ்டிரான் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பி டீமுக்கு கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சில நிமிடங்கள் பவர் போஸ்டில் இருக்கும்பொழுதே நம்மளோட டெஸ்டஸ்டிரான் அதிகமாகுது. அப்போ நம்ம எப்போல்லாம் கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ, எப்போல்லாம் நம்ம ஒரு முக்கியமான சம்பவம் அந்த இடத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, 5 minutes நம்ம ஒரு பவர் போஸ்ட்டில் நின்றோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது விஷயம் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னோன்னே தமிழர்கள் வீர விளையாட்டு அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த கபடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸான ஆக்ரோஷமான விஷயங்கள் செய்யும்பொழுது, ஆக்ரோஷமான ஸ்போர்ட்ஸை நம்ம விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நம்மளோட டெஸ்டஸ்டிரானை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை கரத்தேவாக இருக்கட்டும், இல்லை சண்டை கலைகள் நிறையா கற்றுக்கலாம். அதே மாதிரி கபடி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட ஆரம்பித்தோம், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம விளாட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல டெஸ்டஸ்டிரான் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சயின்ஸ் சொல்லுது. மூணாவது விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க நோஃபேப் ப்ராக்டிஸ். இந்த நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்மளோட டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணவங்களும் அவங்களா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த நோஃபேப் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நோஃபேப் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நாலாவது விஷயம், இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான், டாக்கிங் டு கேர்ள்ஸ். நம்ம நமக்கு பிடிச்ச பெண்களோட பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெஸ்டஸ்டிரான் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக இருக்க பர்சனோ, டெஸ்டஸ்டிரான் கம்மியாக இருக்க பர்சனோ கேர்ள்ஸ் கிட்ட பேச பயப்படுறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் கேர்ள்ஸ் கூட பேச பயப்படாமல் தைரியமாக போய் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டெஸ்டஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது விஷயம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி. நிறைய டிப்ரெஸ்டாக இருக்க பர்சனோ, கான்ஃபிடென்ட்டாக இல்லாத இருக்க பர்சனோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருட்ட அறையில் இல்லை லைட்டே இல்லாத ஒரு இடத்துல அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதால உங்களோட டிப்ரெஷனும் உங்களோட கான்ஃபிடென்ட் இல்லாத தன்மையும் இன்னும் கொஞ்சம் மோசமாகத்தான் வாய்ப்பு இருக்குது.
எப்போ நீங்கள் வெளிச்சத்துக்கு, அதாவது சூரிய வெளிச்சத்துக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்களோ அப்போ தான் விட்டமின் டி அப்படிங்கிறத உங்கள் பாடி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். விட்டமின் டி அப்படிங்கிறது டெஸ்டஸ்டிரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆறாவது விஷயம் என்னென்னா, நோஃபேப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க, எல்லாருமே இதை பண்ணியிருப்பீங்க. கோல்ட் ஷவர், கோல்ட் ஷவர் பண்ணும்பொழுது நம்மளோட பாடி வந்து ஒரு அலர்ட்டான ஸ்டேட்டுக்கு போயிடும், அதாவது எமர்ஜென்சியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியாத ஒரு ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா, நம்ம பாடி வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகணும். தயாராகும் பொழுது டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஹார்மோன். இந்த ஹார்மோன் நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடெண்ட்டாக மாறிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக சண்டை போடுறதுக்கான ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அக்ரெசிவான ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம். நம்ம டெய்லியும் எழுந்து காலையில் இந்த கோல்ட் ஷவர் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து எமர்ஜென்சி மோடுக்கு போகிறதால நம்ம பாடியில் டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏழாவது பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒர்க் அவுட். இன்டென்ஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நம்மளோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டஸ்டிரானை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே இருக்கிற காமனான விஷயம் என்னென்னா, நம்ம நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும், நம்ம ஒரு எமர்ஜென்சி மோடுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு நம்ம உணர வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளோட டெஸ்டஸ்டிரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்ம அக்ரெசிவாக மாற முடியும், நம்ம கான்ஃபிடென்ட்டான ஒரு லெவலுக்கு மாற முடியும். ஸோ இந்த ஏழு விஷயம் மட்டும்தான் இருக்கா நம்மளோட டெஸ்டஸ்டிரானை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இதோட பேசிக் பிரின்சிபல் இது தான். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தள்ளி போகணும், நம்ம நம்ம உடம்பையே எமர்ஜென்சி மோடுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெஸ்டஸ்டிரான் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.